வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து லைன் பை லைனாக நம்ம பார்த்தோம். இன்றைய சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்டர் வந்து லெட்ஜர் கிரியேஷன்ஸ். ஸோ லெட்ஜர் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று. இப்போது லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு தகுந்த போல் நம்ம குரூப்பை சூஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு முக்கியம். இப்போது நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம போயிட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணும்பொழுதே அந்த குரூப் ஒன் பை ஒன்று உள்ள அந்த குரூப்பையும் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வேலை என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை நான் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஷட் கம்பெனி அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F1க்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அது நம்ம அதுக்கு ஷார்ட்கட் கீ நேம் வந்து ஆல்ட் ப்ளஸ் F1. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு F1 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் நியூவாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன், கம்பெனி நேமு வெல்கம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி ஏற்கனவே கம்பெனி கிரியேஷன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் வந்து எதுவுமே பண்ணாமல் என்ட்ரு பண்ணிகிட்டே கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன். இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஃபைனல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கீழே உள்ள இந்த ஆன்சர் வரணும், 1,08,200 வரணும். ஸோ இப்போ நான் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் இன்ஃபோ லெட்ஜர். இப்போ லெட்ஜரில் போனோம்னா சிங்கிள் லெட்ஜர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் லெட்ஜர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் லெட்ஜர்லேயும் கிரியேட் இருக்குது, மல்டிபிள்லேயும். இந்த மூணு ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. இப்போ சிங்கிள் லெட்ஜருக்கும் மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் லெட்ஜர் மூலயமா நம்ம லெட்ஜரை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒன் பை ஒன்னாக தான் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா போனோம்னா அட் அ டைத்தில் நிறைய லெட்ஜர்ஸ் என்ன பண்ண முடியும், ஒரே டயத்தில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் லெட்ஜர் மூலயமா நம்ம எப்படி லெட்ஜரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ லெட்ஜரில் போகிறேன், கிரியேட். கிரியேட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ கேபிட்டல் நேம் கொடுத்துட்டேன். இப்போது அலைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேபிட்டலுக்கு இன்னொரு ஒரு நேம். இப்போது எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு ரெண்டு நேம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ராஜான்னு ஒரு பேர் இருக்கும், வீட்டில் கூப்பிட்றதா இருக்கும். அவருக்கு வந்து டிசியில் அவருக்கு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குமார் இருக்கும். ஸோ அப்போது ரெண்டு நேம், அப்போது ராஜா அலைஸ் குமார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் இப்போ எக்ஸாம்பிள் ஹமாம்னு போட்டிருக்காங்கன்னா, ஹமாம்னு ஒரு ப்ராடக்ட் போயிருக்குன்னா அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. 001 சொன்ன டைப் பண்ணாலும் ஹமாம்னு வரும், ஹமாம்னு டைப் பண்ணாலும் நமக்கு அந்த ஹமாம்ங்கிற ப்ராடக்ட் வரும். ஸோ அதை மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் அலைஸ். ஸோ நான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலீட்டாளர், யார் ஒரு கம்பெனியை முதலீடு போடுறாரோ அந்த ஓனர் தான் கேபிட்டல் சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டர். ஸோ அது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பு கிட்ட கிரியேட் பண்ணும். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த குரூப்பு எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் லெட்ஜர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் கேபிட்டல், பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஸோ ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனிக்கு முதலீடு பண்ணுறவர் ஒரு கேபிட்டலாக இருக்கலாம், அவர் ஓனர்னு சொல்லுவோம். இல்லை மல்டிபிள் கேபிட்டலாக இருக்கலாம், அவங்கள பார்ட்னர்ஸ் சொல்லுவோம். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போட்டு பண்ணுவோம். இவங்களெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம இந்த லெட்ஜருக்கு கீழே நம்ம இதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கேபிட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே நமக்கு 28 குரூப்ஸ் இருக்குது. இதில் நம்ம கரெக்டான குரூப்பை சூஸ் பண்ணினா மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஃப்யூச்சரில் நமக்கு கரெக்டான அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கும். இதை நம்ம தப்பான லெட்ஜரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ராங் ஆகும். இப்போ இன்கேஸ் கேஷ் இன் ஹேண்டுன் இருக்குது, இன்கேஸ் நான் அதை கேஷ் இன் ஹேண்டுங்கிற குரூப்பு கீழே ஒரு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து நம்மளை உள்ள கையில் உள்ள பெட்டி கேஷ் மாதிரி இந்த லெட்ஜர் ஆக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ மேலே உள்ள நேம் ஜஸ்ட்டு நேம், அண்டர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிற லெட்ஜரை நான் கிரியேட் பண்ணுறேன். கேபிட்டல், கேபிட்டலோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே டைப் பண்ணலாம்.
So this is எல்லாமே ஆப்ஷனல் தான் கம்பல்சரி டைப் பண்ண தேவையில்ல பேங்க் ப்ராடக்ட் டீடைல்ஸ் தான் நம்ம எஸ்கூட்லாம் பேன் நம்பர்ஸ் இங்கே ஓப்பனிங் அமௌண்ட் போடுறேன் ஓப்பனிங் அமௌண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன் 22,000 இருக்குது 22 ஸோ கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அமௌண்ட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் வரும் ஆனால் இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்க டெபிட் சைட் ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸோ கிரெடிட் சைட்ஸ் என்ன ப்ரெஸ் பண்ணுறேன் இன்கேஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா லோ ப்ரெஸ் பண்ணி திரும்ப நம்ம அதே ஸ்க்ரீனில் வந்து எந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் இருக்கோ அதை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு அடுத்த லெஜருக்கு போகிறேன் இது சிங்கிள் லெஜர் கிரியேஷன்ஸ் ஸோ மல்டிபிள் லெஜர் கிரியேஷன் தான் என்ன அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேனா என்ன டிஸ்பிளே அப்படிங்கிறது எத்தனை லெஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம என்ன ஒன் பை ஒன்னாக பார்த்துக்க முடியும் ஜஸ்ட் பார்க்க தான் முடியுமே தவிர இதில் எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸும் நம்மளால் பண்ண முடியாது அதுவே நம்ம சேவ் பண்ண லெஜர்ஸில் ஏதாவது சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆல்டரில் போயிட்டு என்ன பண்ணலாம் அந்த லெஜரில் நம்ம இப்போ எடிட்டபிள் மோடில் இருக்குது இதில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அதை சேவ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் லெஜர்ஸ் மோட் இப்போது மல்டிபிள் லெஜர் மோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ கிரியேட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன் இப்போது ஒரு குரூப்புக்கு கீழே மல்டிபிள் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் சப்ளையர்ஸ் இருப்பாங்க மெட்டீரியலை சப்ளை பண்ணுறவங்க மெட்டீரியலை சப்ளை பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே கிரியேட்டர் கீழே தான் கிரியேட் பண்ணோம் அப்போது இப்போது ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட் சப்ளையர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு தர வேண்டியது இருக்குது அடுத்து பிரிட்டானியா இருக்காங்கன்னா சப்ளை இருக்காங்க சண்டிக்கு அப்போ ஒரே லெஜருக்குள்ளே மல்டிப்புள் ஒரே குரூப்பில் மல்டிப்புள் லெஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டிப்புள் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிஸ்பிளேல போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா லெஜர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ண எல்லா லெஜர்ஸையும் நம்ம பார்க்க முடியும் அடுத்து மல்டிப்புள் லெஜரில் ஆல்டரில் போனோம்னா எல்லா லெஜரையும் என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கவும் முடியும் அதே சமயத்தில் ஆல்டர் பண்ணவும் முடியும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் சிங்கிள் லெஜர்ஸ் போகிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய சேல்ஸுக்காக வச்சுருக்கிற ப்ரீவியஸ் ஸ்டாக் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு கீழே தான் கிரியேட் பண்ணுவாங்க அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ திஸ் இஸ் டெபிட் சைடில் வரும் நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டெட்டார் அப்படிங்கிறது யார் நம்மகிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர் கடனுக்கு வாங்குகிற கஸ்டமரை வந்து டெட்டார்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க சில பேர் கேஷ் கொடுத்துட்டு உடனே பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களோட டீட்டெயில் நமக்கு தேவையில்லை ஆனால் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு அடுத்து திரும்ப கொடுப்பாங்க திரும்ப கடன் வாங்குவாங்க ஸோ அப்போ அவங்களுக்குன்னு தனி லெட்ஜர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் எப்போ வாங்கிட்டு போயிருக்காங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னா நமக்கு ஒரு லெட்ஜர் தேவை ஸோ அதை மாதிரியான கஸ்டமருடைய டீட்டெயிலை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெட்டார்ஸ்னு சொல்லுவோம் அது எல்லாத்துலேயும் என்ன பண்ணும் சண்டே டெட்டார் தான் சூஸ் பண்ணும் ஸோ அப்போது நம்மகிட்ட பொருளை கடன் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க கஸ்டமருடைய லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் சண்டே டெட்டார் அப்படிங்கிற குரூப்பு கீழே கிரியேட் பண்ணணும் அதுவே வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்குகிறோம் பொருளை கடனாக வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கள சப்ளையர்னு சொல்லுவோம் அவங்கள வந்து சன்றி கிரெடிட்டர் கீழே கிரியேட் பண்ணுவோம் ஸோ இதை மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம குரூப்பை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் மறக்காது ஸோ அடுத்து மெயின்டைன் பில் பை பில் இப்போ அந்த கஸ்டமர் எத்தனை டைம் வாங்கியிருக்காங்களோ அந்த பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு எஸ் கொடுக்கணும் இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பீரியட் கொடுத்துருப்போம் இப்போ 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓவர் டியூ அப்படின்னு காமிக்கணும் செக் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி வவுச்சர் என்ட்ரி அப்போ நமக்கு அவங்களுக்கு கிரெடிட் டேஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இன்னும் எத்தனை நாள் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எஸ் கொடுக்கணும் ஸோ இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம எஸ்க்கும் கொடுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நோ தான் இருக்கும் ஏன்னா இது வந்து அதர் குரூப்புக்கான ஆப்ஷன்ஸ் அது இந்த இடத்துல நம்ம அந்த கஸ்டமருடைய அட்ரஸை நம்ம இங்கே டைப் பண்ணலாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டைப் பண்ணிக்கலாங்க
வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிள் டெட்டார் அப்படிங்கிற ஒரு 8,000 ருபீஸ். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு லெட்ஜர். அப்போ இந்த 8,000 அப்படிங்கிறது எந்த டேட்டில் எந்த பில் நம்பர் எந்த டேட்டில் கரெக்டாக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறோம், மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்ஜரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ஜர் வந்து தப்பாக அடிச்சிட்டோம், அந்த லெட்ஜர் நமக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ இந்த டெட்டார் அப்படிங்கிற லெட்ஜர் வந்து எனக்கு தேவையில்லை, இந்த டெட்டார்ங்கிற லெட்ஜரை நான் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே டி போட்டு கீழே ஒரு அண்டர்லைன் போட்டிருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு அண்டர்லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். அப்போது ஆல்ட்டு ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணோம்னா டெலிட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ எஸ்ஸை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், டெலிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த டெட்டார் அப்படிங்கிற அந்த லெட்ஜர் இந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்ஜரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ அக்கௌண்ட் போல் போயிட்டு லெட்ஜர் போயிட்டு இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜரை க்ரியேட் பண்ணுறோம். லெட்ஜரை க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக நம்ம குரூப்பை சூஸ் பண்ணோம். அந்த குரூப்பு வந்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.